स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे சரி அப்படின்னு கருணைக்காக கருணையினாலே கருணைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு விதமான மந்த புத்தியினாலே தாழம்பு ஒத்துக்கொள்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து கூட தர்மத்தை தாண்டுவீர்களானால் மீறுவீர்களானால் அழிவு நிச்சயம்ங்கிறது இந்த கதை தான் சாட்சி, இந்த கதை தான் உதாரணம். உதவுவதற்காக கூட தர்மத்தை தாண்டக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது. தாழம்பு எடுத்துட்டு வந்துடுறார் பிரம்மா, எடுத்துனது ஈஸ்வரன் முடி நிறுத்துறார். ஈசா உன் தலையை கண்டு விட்டேன், இந்த தாழம்பு தான் சாட்சின்னு ஈஸ்வரன் சிரிக்கிறார். அவருக்கு தெரியாதா எங்க பூ வச்சார்னு? அவருக்கு தெரியாதா? அது மட்டுமல்லாமல் இந்த இன்டலெக்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய மோசமான குணம் என்னன்னா, ஞானத்திற்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத மட்டும் மறக்க வச்சிடும். சில நேரத்தில் இந்த ஆசிரமத்தை பிரம்மச்சாரிங்க முன்னாடி வந்தேன்னு போய் சொல்லும்போது எனக்கு இப்படித்தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆஹா, இவனுக்கே இவனுக்கு தெரியாம இவனுடைய உணர்வுக்குள்ள இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் பொழுது பாவம் என்ன பாடுபடுறானே. அது ஒண்ணும் இல்ல, சொல்றது மட்டும் இல்ல, அந்த சொல்றது சத்தியம்தான்ற மாதிரி முகத்துல காட்ட வர முயற்சி செய்வார்கள், பாவமா இருக்கும். சில நேரத்தில் இந்த பக்தர்கள் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றத சாமி கேட்காம கையை நேராக பிடிச்சி பார்ப்பேன். அவன் கேட்கறது உண்டு, என்ன சாமி நான் சொல்றேன் நீ கேட்காம கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு. அப்பா நீ சொல்றது சரியா தப்பான்னு உனக்கே தெரியாதவன் தான், நானே நேராக பார்த்துக்கிறேன் விடு அப்படின்றது. பொய் சொல்லி பொய் சொல்லி பழகி போன இந்த பட்டறிவு சொல்றது பொய்தான் என்று கூட தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கும், அதுதான் பெரிய கொடுமை. யார் முன்னாடி சொல்றோன்னு கூட தெரியாது, என்ன சொல்றோன்னு தெரியாது, தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கும் கொடுமையான மன அமைப்பு. பிரம்மா அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். ஞான பாதையில நித்யானந்தத்தை அடைய பணத்தின் மூலமாக முயற்சி செய்தவர்கள் கூட சில நேரத்திலே முடியாதுன்னு உணர்ந்து திரும்பி விடுகிறார்கள். இன்டலெக்ட் மூலமாக முயற்சி பண்ணவர்கள் முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அடையவில்லைன்னு வெளியில் சொன்னா ஊர் நம்மை மதிக்குமே அவமதிக்குமேன்னு அந்த அச்சத்தினாலே அகங்காரத்தினாலே அடைந்து விட்டதாக உலகத்திற்கு காட்டத் தூங்குகிறார்கள். இவர்களை தான் போலி குருமார்கள்னு சொல்றோம். பிரம்மா அந்த போலி குருமார்கள் வேலையை செய்கிறாரு. அவங்க எடுத்துகிட்டு வர சாட்சியான அந்த தாழம்பு தான் இந்த போலி குருமார்கள் செய்கின்ற சித்த விளையாட்டுக்கள். இந்த தாழம்பு தான் இந்த சித்த விளையாட்டுக்கள். இந்த சித்த விளையாட்டுக்கள் மூலமாக தான் நித்யானந்தத்தை உணர்ந்ததாக காட்டுவது. பிரம்மா அந்த வேலை தான் செய்கிறாரு. ஆனால் பிரபஞ்சத்தினிடம் எந்த சித்த விளையாட்டும் பலிக்காது. எந்த சித்து விளையாட்டும் வெறும் பித்துத்தனம்தான் என்று உணர்த்துகிற அதற்கெல்லாம் தாண்டிய சக்தி பிரபஞ்ச சக்தி. இந்த சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி மக்களுக்கு வேணா தான் கடவுள் தான் நித்யானந்தத்தை உணர்ந்தோம் அப்படின்லாம் சொல்லிக்க முடியும், ஆனால் கடவுள்கிட்ட சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு அன்பர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஏன் டிரைவ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சாமி லைசன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போலீஸ்கார் நம்புவார், வண்டி நம்பாது, டிரைவ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. லைசன்ஸ் வச்சிருக்கிறது வேற, டிரைவ் பண்ண உண்மையிலே தெரியறது வேற. சில நேரத்தில் டிரைவிங் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்காமலேயே லைசன்ஸ் எடுத்துட முடியும். லைசன்ஸ் வச்சிருக்கிறதுனாலேயே டிரைவிங் பண்ண தெரியும்னு அர்த்தம் இல்லை. லைசன்ஸ் வச்சுருந்தா போலீஸ்கார் நம்புவார் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு. ஆனால் வண்டி நம்புமா? மக்களோட விளையாடு அது அரசியல், கடவுளிடம் சரணடைந்தால் அது ஆன்மீகம்.
நான் மக்களோட விளையாடுற விளையாட்டை மகேசனோடு விளையாடுவதற்கு பிரம்மா முயற்சி செய்கிறார். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. தாழம்பூவை வைத்துக் கொண்டு உன் தலையை கண்டு விட்டேன்னு பிரம்மா விளையாடுறாரு. இப்ப என்னால தெளிவா நினைச்சு பார்க்க முடியாது, சிவன் எவ்வளவு அழகா மெலிசா சிரிச்சிருப்பாரு. சத்தம் போட்டு கூட சிரிச்சிருக்க மாட்டாரு, ரொம்ப மென்மையான புன்னகை வெளியிட்டு இருப்பாரு. அந்த புன்னகையை பார்த்த மாத்திரத்திலேயே பிரம்மனுக்கு அடிவயிறு நடுநடுங்கி விடுகிறது, குலை நடுங்கி விடுகிறது. ஏன்னா அசத்தியத்திற்கு உரிய அந்த வீக்னஸ் பலவீனம் பிரம்மாவிற்குள் இருந்தது. நடுநடுங்கி போய்விடுகிறார். ஈஸ்வரன் உடனே சொல்றாரு, பொய் சொன்ன காரணத்தினால் இன்றிலிருந்து பூவுலகில் உனக்கு வழிபாடு இல்லாமல் போகட்டும்னு சொல்லிடுறார். அதனாலதான் எங்கும் பிரம்மா வழிபடப்படுவதில்லை, ஆலயங்கள் அனைத்தும் விஷ்ணுவுக்கும் ஈஸ்வரனுக்கும் மாத்திரமே சமைக்கப்படுகின்றது, பிரம்மாவிற்கு வழிபாடு கிடையாது. தாழம்பூவை பார்த்து இதற்கு மேல் நீ எனக்கு என்னுடைய பூஜைக்கு உபயோகப்பட மாட்டாய்னு சொல்லிடுறார். தாழம்பூ ஈஸ்வர பூஜைக்கு சிவபூஜைக்கு உபயோகப்படுவதில்லை, சித்து விளையாட்டுகள் ஞானத்திற்கு உபயோகப்படுவதில்லை, வித்தைகள் ஞானத்திற்கு உபயோகப்படுவதில்லை. விஷ்ணு சரணடைந்த காரணத்தினாலே அவருக்கு சத்தியத்தை விளக்கி அவருக்கு ஆனந்தத்தை அளிக்கிறார். அருமையான கதை. பணத்தாலும் புத்தியினாலும் ஞானத்தை அடைய முடியாது. கீழ்நோக்கி போறது தமஸ், மேல் நோக்கி போறது ரஜஸ், இந்த ரெண்டாலும் சத்துவத்தை நித்தியானந்த நிலையை உணர முடியாது. சத்தியம் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தாண்டியது. இந்த சத்தியத்தை தான் ஈஸ்வரன் இந்த இனிமையான கதையின் மூலமாக நமக்கு உணர வைக்கின்றார். அது நடந்தது. ஈஸ்வரன் அந்த ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டு இந்த லீலையை நடத்தி மலை உருவாக நிலை பெற்றதுதான் அண்ணாமலை.